Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will recreate a trendy design. Last week, we posted in the video French knot, long French knot and ring knot detailed tutorial. So, if you want to see the video, please refer to the link in the description. In this blouse design, you can see the video will be helpful. We will use the French knot and ring knot to use this blouse. So, we will design the elbow length sleeve. The sleeve measurement cloth mark 18 inch round frame cloth tight fix. The sleeve border line dull gold zari thread use line chain stitch and golden color glass cut bead use line stitch. பார்த்தது கொஞ்சம் டல் ஷேட்ல இருக்கிற சீக்வென்ஸ் எடுத்துர்க்கேன் இது ஸ்டிட்ச் பண்றதுக்கு cloth colorல இருக்கிற நார்மல் மிஷன் thread and iron needle யூஸ் பண்றேன் இந்த tube beadக்கு பக்கத்துல இருந்து நம்ம thread எடுத்துக்கலாம் இப்ப இந்த needleல ஒரு 4 to 5 sequence நான் லோட் பண்ணிக்கிறேன் सपोज உங்ககிட்ட இந்த iron needle இல்ல அப்படினா நீங்க tulip brandல நம்பர் 23 or 24 needle கூட இந்த sequence ஸ்டிட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த loopல first வந்து ஒரு sequence லோட் பண்றேன் வச்சிட்டு அத கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா நெருக்கிட்டு பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் அதுல இருந்து எடுக்கிற லூப்ல அடுத்த சீக்வென்ஸ் நம்ம வந்து ஒன்னு ஒன்னா அதுல வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் ஆல்ரெடி நம்ம டியூட்டோரியல் வீடியோலயே இந்த சீக்வென்ஸ் ஸ்டிட்ச் பாத்துறோம் இப்டி நம்ம ஒரு சீக்வென்ஸ் வெச்சிட்டு பக்கத்துல ஸ்டிட்ச் பண்ணி அந்த லூப்ல அடுத்த சீக்வென்ஸ் வைக்கும்போது ஒன்னு மேல ஒன்னு அழகா ஓவர்லாப் ஆகி வரும் இந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கறனால ஒன்னோட ஒன்னு இந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் சோ ஸ்டிட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒன்னொண்ணா எடுத்து ஸ்டிட்ச் பண்ணிக்கணும் இப்ப இந்த ஃபுல் லைனும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சீக்வென்ஸ் லைன் வந்து நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம கீழ ஸ்டிட்ச் பண்ணி இருக்கிற மாதிரி இது பக்கத்துல ஒரு லைன் கோல்டன் கலர் கிளாஸ் கட் பீட் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன் and நம்ம ஸ்டிட்ச் பண்ண போற இந்த கட் பீட் வந்து சீக்வென்ஸ் மேல ஓவர்லாப் ஆக கூடாது and இந்த சீக்வென்ஸ்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டும் போட கூடாது கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ் லைன் பக்கத்துலயே போட்டுக்கணும் இந்த கட் பீட் வந்து நம்ம ஒரு ஒரு பீடா தான் வச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் and இது ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் வந்து சீக்வென்ஸ்க்கு யூஸ் பண்ணின தி சேம் cloth colorல இருக்கிற மிஷன் thread தான் யூஸ் பண்றேன் இந்த சீக்வென்ஸ் லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து இந்த லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நான் ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன் இந்த லைன் வந்து chalk piece வச்சு mark பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம work முடிச்சிட்டு அழிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நான் mark பண்ணிருக்க இந்த லைன்ல கரெக்ட்டா 1 cm distance எடுத்து இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு லைனும் கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம சின்ன சின்ன V pattern ஸ்டிட்ச் பண்ண போறோம் zari thread யூஸ் பண்ணி சோ இதுக்கு வந்து நான் dull gold zari thread எடுத்துர்க்கேன் இந்த கட் பீட் பக்கத்துல இருந்து நம்ம thread எடுத்துக்கலாம் and இது ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் tulip brand ல நம்பர் 13 needle யூஸ் பண்றேன் சரி த்ரெட்ல சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்துர்க்கேன் இப்போ ரிவர்ஸ்ல ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கட் பீட் பக்கத்துல இருந்து நம்ம மேல மார்க் பண்ணி இருக்கிற பாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா சின்ன சின்ன செயின் ஸ்டிட்சா போட்டுக்கலாம் இப்போ கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல வச்சு சின்னதா ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அப்படியே நீடல டர்ன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லாண்டிங்கா கட் பீட் பக்கத்துல கொண்டு வர போறோம் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் நடுவுல இருக்கணும் இப்போ நம்ம மேல லைன்ல மார்க் பண்ண மாதிரி நீங்க அந்த கட் பீட் பக்கத்துலயும் மார்க் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இந்த 1 cm டிஸ்டன்ஸ் அப்படிங்கறனால நம்ம ஈஸியா ஐ மெஷர்லயே போடலாம் இப்போ இதில இருந்து சின்னதா ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு அகைன் நம்ம மேல மார்க் பண்ணி இருக்கிற பாயிண்ட்க்கு ஸ்லாண்டிங்கா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன V and inverted V patternsல இந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஃபுல்லா போட போறோம் இந்த V pattern வந்து நான் இப்ப செயின் ஸ்டிட்ச்ல போடுற மாதிரியே zigzagலயும் நீங்க ட்ரை பண்ணலாம் zigzagல போடும்போது இன்னும் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் இப்போ இந்த V pattern ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நான் ஃபுல்லா போட்டு முடிச்சிட்டேன் மேல இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே நம்ம அழிச்சுக்கலாம் சாக் பஸ்ல போட்டனால ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் அழிக்கிறதுக்கு இதே நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சில்ல போட்டோம்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அழிக்கணும் சோ சாக் பஸ் இருந்ததுன்னா நீங்க அதுலயே டிரா பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது இந்த ஒவ்வொரு இன்வெர்டட் வீ குள்ளயும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போறேன் அதுக்காக 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நீடல் அந்த மாதிரி த்ரெட் செட் பண்ணிட்டு நாட் போட்டு வச்சிருக்கேன் நீடல் வந்து பெல் பிராண்ட்ல நம்பர் 5 எடுத்திருக்கேன் இந்த வி பேட்டர்னுக்கு கரெக்டாக சென்டரில் இந்த கட் பீட் பக்கத்துலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம் ஸோ ஃபுல் த்ரெட்டையும் வெளியில் எடுத்துட்டு இப்போ நீடலில் த்ரெட்டை வந்து நான் ரெண்டு தடவை ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு நாட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அதனால் நான் வந்து ரெண்டு ரொட்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த த்ரெட் அப்படியே கீழே எழுத்துக்கிறேன் லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருந்த அந்த டியூட்டோரியல் வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் ரிங் நாட்லேயும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது
அந்த வீடியோவில் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற வரைக்கும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் போது அந்த வீடியோ ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்டோட சைஸ் டிபெண்ட் பண்ணி நம்ம நீடில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுற கவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஃப்ரெஞ்ச் நாட்டாக போதும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் டபுள் ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3 times வரைக்கும் நீடில் த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல் த்ரெட்டையும் கீழே எழுத்திங்கன்னா நாட்டோட சைஸ் வந்து வேரி ஆகும். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது மேலே இருக்கிற இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு சின்ன மோட்டிவ் ஒர்க் பண்ண போகிறோம் ரிங் நாட் யூஸ் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதிலெலாம் நம்ம அந்த மோட்டிவ் போட போகிறோம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். பார்டர் லைன்லேருந்து ஒரு 2.5 inches டிஸ்டன்ஸ் விட்டு நான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் போட போகிறேன். பார்டர் லைன்னால் நம்ம கரெக்டாக அந்த சரி போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற லைன்லேருந்து 2.5 inches எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட்லேருந்து அகெயின் ஒரு 2.5 inches எடுத்து இன்னொரு தடவை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சென்டர்லேயே 2 மோட்டிவ் போட போகிறோம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த 2 பாயிண்ட்டோட சென்டர் தான் சைடில் நம்ம போடுற மோட்டிவோட டிஸ்டன்ஸ். இப்போ பார்டர்லேருந்து ஹைட் பார்த்தோம் அப்படின்னா 3.25 inch வரும். ஸோ இதில் ஒரு மோட்டிவ் அண்ட் அதுக்கு நேராக கீழே பார்டர் பக்கத்தில் ஒரு மோட்டிவ். அதே மாதிரி இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இந்த சைடும் பாயிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மோட்டிவ் அண்ட் இதுக்கு நேராக கீழே ஒரு மோட்டிவ். இப்போது இந்த மோட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன லீஃப் பேட்டர்னோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மார்க் பண்ணியிருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீழே இறக்கி நான் வந்து 2 leaf ட்ரா பண்ண போகிறேன். இப்போ அந்த லீஃப்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 centimeter இருக்குது ஒரு லீஃப்க்கு. இப்போ ஃப்ரீ ஹேண்ட்லேயே லீஃப் வந்து எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பாருங்கள். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நான் ட்ரா பண்ணுறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக நல்லா புரியும். ஒரு மெத்தட் வந்து நீங்கள் லீஃபோட டிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து லீஃபோட பேஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப்புக்கு கொண்டு வரலாம். இப்போது நம்ம ட்ரா பண்ண இந்த லீஃபை இந்த மாதிரி 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ டிப்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட்டில் ஒரு 3 கட் பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பந்த லூப்பை சைடில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுலேருந்து எடுக்கிற லூப்பில் அடுத்து 3 கட் பீட் லோட் பண்ணுறேன். சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கெயின் இந்த லூப்பை ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். இப்போ அதில் 3 கட் பீட் லோட் பண்ணி சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிச். இப்போது இந்த லூப்பை ரைட் சைட் கொண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி அதில் 3 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு அகெயின் சென்டர் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம லீஃபோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பீட் கவுண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 and 4 இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அந்த லீஃபோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் கேப் இல்லாமல் நீங்கள் வந்து பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நம்ம ஃபிஷ் போன் மெத்தடில் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் இந்த லீஃபோட சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நான் 3 பீட்ஸ்லேருந்து 4 பீட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போது இந்த லீஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 3 பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் நடுவில் வந்து கேப் இல்லாமல் ஓவர்லேப்பும் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம மற்ற லீவ்ஸ் எல்லாம் போட போகிறேன். இப்போது இந்த 2 லீஃபையும் நான் வந்து கட் பீட் வச்சு ஃபிஷ் போன் மெத்தடில் ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த ஏரியாவில் நம்ம ரிங் நாட் வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவரும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு வி பேட்டர்னில் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாண்டிங்காக 2 சைடும் லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த 2 லைனையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கர்வாக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சைடில் போட்டிருக்க இந்த லைன் மேலேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரிங் நாட்டுக்கும் நான் வந்து 8x8 16 strands எடுத்திருக்கேன். அண்ட் நீடில் வந்து பெல் பிராண்டில் நம்பர் 5. ஃபுல் த்ரெட்டையும் வெளியில் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற இந்த த்ரெட்டை லைட்டாக அந்த மாதிரி முறுக்கிட்டு நீடில் த்ரெட்டை 2 தடவை ரொட்டேட் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டே இந்த த்ரெட்டை வந்து ஃப்ரேமு கீழே கொண்டு போங்க. இப்போ ரிங் நாட் வந்து அழகாக விழுந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிங் அண்ட் அதுக்குள்ளே ஒரு குட்டி ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியும். நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த கர்வ் லைன் மேலே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங் நாட்ஸ் போட்டுக்கலாம். போடுற ரிங் நாட் எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு ரிங் நாட்டுக்கு நடுவுலையும் கேப் இல்லாமல் அந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் லைன் நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ரிங் நாட்டில் ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம போட்டு முடித்தாச்சு. அடுத்தது செகண்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு செகண்ட் லேயர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அதே சைஸ்லேயே ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இந்த ரிங் நாட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ரிங் நாட்டுக்கு மேலே கொஞ்சம் ஓவர்லாப் ஆகி வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சென்ட்ரல் மோட்டிவ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதில் இருக்கிற ரிங் நாட்டை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மோட்டிவ் பார்க்குறதுக்கு. இப்போ செகண்ட் லேயர் ரிங் நாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். அடுத்தது வந்து தேர்ட் லேயர் போட்டுட்ருக்கோம். இந்த தேர்ட் லேயர் வந்து செகண்ட் லேயர் மேலே ஓவர்லாப் ஆகி வரணும். ஸோ தேர்ட் லேயர் முடிச்சது, அடுத்தது சென்டரில் இருக்கிற இந்த கேப் எல்லாமே நம்ம ரிங் நாட் வச்சே ஃபில் பண்ணிடலாம். அது வந்து அடுத்தடுத்த லேயர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போது இந்த ஃப்ளவரை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதில் போடுற நாட் எல்லாமே கரெக்டாக கிளாத்தில் டச் ஆகிட்ருக்கு. அண்ட் இந்த ரிங்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் நாட் மேலே சரிஞ்சு சரிஞ்சு வரனால அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு பார்க்கும் போது நல்ல ஒரு பஞ்சான ஃப்ளவர் மாதிரி தெரியும். இப்போது இதுக்கு என் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரேண்டமாக த்ரெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு 2-3 times இந்த மாதிரி பண்ணிங்கன்னா த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் எக்ஸஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த ஃப்ளவரை சுற்றி நான் வந்து ஒரு சின்ன பீட் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்காக 3mm டல் கோல்டு ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ நீடலில் லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஃப்ளவரோட சென்டர் இந்த ரெண்டு லீஃபும் ஜாயின் ஆகிற இடத்துக்கு நேராக ஃப்ளவருக்கு மேலே ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 beads நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இந்த பீடுக்கும் ரிங் நாட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒட்டி வர மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 beads ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த லைன் ரிங் நாட் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த பீடுக்கு பக்கத்தில் இந்த பீடு வரணும். அண்ட் நம்ம அடுத்தடுத்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொண்டு போய் அதை முடிக்கணும். இதே மாதிரி இந்த கர்வ் ஷேப்பை சுற்றி பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீட் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிங் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லேயர் பீடு வந்து நல்லா நெருக்கமாக இருக்குது. அண்ட் அடுத்தடுத்த பீட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஸ்டிச் பண்ணோம். அண்ட் டோட்டலாக இதில் வந்து 7 lines இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சன்னை சுற்றி ரே லைன்ஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே பேட்டர்னில் தான் நான் இந்த பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ரெண்டு லீஃபும் கனெக்ட் ஆகிற இடத்துல சின்னதாக ஒரு லோரியல் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக நார்மல் நீடில் நம்பர் 10 மிஷின் த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரெண்டு லீஃபும் கனெக்ட் ஆகிற இடத்துலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து டல் கோல்ட் பீட்ஸ் வச்சு தான் நான் லோரியல் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 5mm டல் கோல்ட் ரவுண்ட் பீடும் 1mm ரவுண்ட் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீடலில் 1mm பீட், ஒரு 5mm ரவுண்ட் பீட், ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டுக்குள்ளே கொடுத்துடலாம். அடுத்து இன்னொரு 1mm ரவுண்ட் பீட் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பீடையும் த்ரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம லாஸ்ட்டு லோட் பண்ண பீடை விட்டுட்டு ஃபஸ்ட்டு லோட் பண்ண இந்த ரெண்டு பீடுக்குள்ளேயும் அகெயின் வந்து நீடில் மாதிரி கொடுத்து நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே அகெயின் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் த்ரெட்டையும் நம்ம ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிடலாம். செக்யூர்டான ஒரு சின்ன ஹேங்கிங் லோரியல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு ஹேங்கிங்ஸ் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ண ஹேங்கிங்க்கு சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 2 1mm ரவுண்ட் பீட் கொடுக்குறேன். அடுத்து ஒரு 5mm ரவுண்ட் பீட், அண்ட் லாஸ்ட்டாக ஒரு 1mm ரவுண்ட் பீட். இந்த மாதிரி 4 beads எடுத்திருக்கேன். இப்போது இந்த 4 beadsம் நம்ம த்ரெட்டுக்குள்ளே கொடுத்துடலாம். லாஸ்ட்டு லோட் பண்ண பீடை மட்டும் இந்த மாதிரி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த 3 beadsக்குள்ளேயும் நீடலை அகெயின் இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் பஞ்ச் பண்ணி ஃபுல் த்ரெட்டையும் கீழே எடுத்துடலாம். நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ண அந்த ஹேங்கிங்கை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இப்போது ரைட் சைடு ஸ்டிச் பண்ண மாதிரியே லெஃப்ட் சைடும் இன்னொரு ஹேங்கிங் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த லோரியல் ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம மேலே ஸ்டிச் பண்ணியிருந்த இந்த பீட்ஸ்க்கு ஜரி வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பீட்ஸ்க்கு பக்கத்தில் அண்ட் ரிங் நாட்டுக்கு கீழே இருந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். சரி, த்ரெட்டில் நான் சிங்கிள் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீட்ஸை சுற்றி நான் செயின் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டிச் தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி காமனாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது இந்த ரெண்டு பீட் லைனுக்கும் நடுவில் சரி வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் நம்ம போடும்போது த்ரெட்டு வந்து கரெக்டாக ரிங் நாட்டுக்கு கீழே இருந்து எடுத்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். நம்ம மேலே போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே கொடுத்து நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் கேப் தெரியாமல் இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பீட் லைனுக்கு நடுவுலையும் நான் வந்து சரி வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்லீவில் நம்ம மார்க் பண்ணியிருந்த மற்ற ஏரியாலையும் இதே மோட்டிஃப் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பார்டர் ஏரியாவில் போட்டிருக்க இந்த மோட்டிஃப்க்கு வந்து ஹேங்கிங் ஒர்க்கும் லீஃப் ஒர்க்கும் வராது, ஏன்னா இது பார்டர்லேருந்து அட்டாச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரிங் நாட் ஒர்க்கும் பீட் ஒர்க்கும் மட்டும்தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம மேலே போட்டிருக்க இந்த நாலு மோட்டிஃப்க்கு மட்டும்தான் ஹேங்கிங் ஒர்க் வரும். அண்ட் இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நீங்கள் ஜஸ்ட் பைப்பிங் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பார்டரில் பண்ணியிருக்கிற அந்த ஒர்க் மட்டும் சிம்பிளாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கிராண்ட் அண்ட் ட்ரெண்டியாக தெரியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.